Hi friends, welcome to Pattu's Kitchen. In this channel, we will talk about egg gravy. We will talk about kuska panni, egg gravy, thai pachudi. We will talk about egg gravy. We will talk about the video. Now, we will talk about the oil. We will talk about the oil. உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்புறமா கொஞ்சம் போல பட்டை கிராம்பு அப்புறம் கொஞ்சம் போல பெருஞ்சீரகம் சேர்த்துக்கறேன். அதுக்கு அப்புறம் நான் ரெண்டு ஆனியன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன். நான் பெரிய சைஸ் வெங்காயமா ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா mix பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். இப்போ வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கறேன். இது வந்து ஃபர்ஸ்டே ஆயில்ல போடணும் நான் மறந்துட்டேன். அதனால இப்போ சேர்த்துக்கறேன். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த சேர்த்துக்கோங்க இதுக்கு அப்புறம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி தூள் அதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் போல pepper தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கணும் பிரவுனிஷா வரணும் அப்பதான் இது வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் போல சிம்ல வச்சி நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல்லுப்பு சேர்த்துக்கறேன் உங்களுக்கு salt வேணாலும் salt ஆட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கல்லுப்பு போடுறது தான் ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு salt வந்து அவாய்ட் பண்ணுங்க அதான் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவ்வளவுதான் வதங்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நல்லா கொதிச்சு வேகட்டும் இப்போ வந்து நான் 6 முட்டையை வந்து வேக வச்சு இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாவே வெறும் கீரல் மட்டும் போட்டு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல இதோட சேர்த்துக்கோங்க பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இல்ல பாத்தீங்கன்னா ஆயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க அப்பதான் அதோட வாசனை நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்டாவும் இருக்கும் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் அவ்வளவுதான் friends egg gravy ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon click பண்ணுங்க thanks for watching